எத்தனை பாருங்க, அப்போ எல்லாத்தையும் வந்து மாடு ஈச்சு போச்சு. இதை ஒன்று ஒழுங்காக்கடா போட ஆ நல்ல வாசம் ஒழிஞ்சு. இதில் எத்தனை பணம் இப்போனா மாடு ஈச்சிருக்குது. அப்பா இந்த சனம் இந்த பனங்காயை கொண்டு போய் ஒரு பனம் பனங்காய் பனி அரைஞ்சி விட்றது, பனங்காய் புட்டை வைக்கிறது, இதுவெல்லாம் ஒன்றும் செய்கிறது இல்லை இந்த காலத்தில். முந்தியான்னு சொன்னால் ஒரு நாளும் பிடிக்க காலமாக பனங்காய் புட்டு, பின்னேறம் பனங்காய் பலகாரம். ஆ டே கொண்டே வீட்டை கொடுத்து தான் சரி, இன்னும் ஒரு பழம் எடுத்தால் நல்லா போட அது எல்லாம் மீச்சு போய் தான் கிடக்கு மாடு. எத்தனை பழம் கிடக்க எல்லாம் எல்லாம் மாடு ஈச்சுக்கிடு. ஏய் சரி உங்களை கிடக்கோண்ட பிச்சுவாணி. டேய் டேய் தெரியாத மாதிரி போ. டேய் இல்லை இல்லை டேய் அப்ப தெரியாத மாதிரி போறான். பிரச்சனை இல்லை கோபக்கார மாதிரி போறான். அந்த நல்லா சிரிச்சு கொண்டு போகுது. அவன் தெரியாத மாதிரி போறான். கூப்பிட கூப்பிட மனுஷர் அப்பா ஒரு ஊர்ல தெரிஞ்சாண்டாக்க டக் போறான் ப்ரோ. அந்த இங்க போறான் தெரியும் ப்ரோ. வாரம் வாரம் இதுக்குள்ள நோட்டம் போடுறாரு. என்னது கண்டு ரேட்டை விட அங்கே அடக்கு இதுவரை என்னதுக்கு நோட்டம் போட்டுக்கணும். இந்த காலத்தில் ஒரு தடவை நம்ம எல்லாரும் என்ன செய்யறான், எங்கே போகிறான், எதுக்கு போகிறான் ஒன்றும் தெரியும். சிஷ் வரட்டும் இந்த வரம் நான் கதைக்கு அவன் பேசானே. என்ன பிள்ளை நான் பார்க்குறேன். நாங்கள் மரியாதை போட்டு கூப்பிடுறேன். அவர் தெரியாத மாதிரி போகிறேன். அவருக்கு மரியாதை கூப்பிடும். பெரிய விஷயம் போற உருப்பிடா பெரிய நினைப்பவே இல்லை. ஒரு விஷர் போக்குல தெரியுது. அவர் வர வர அவருக்கு கொஞ்சம் இப்போ வெளிநாட்டு காசு கொஞ்சம் வருது. அதில் கொஞ்சம் உப்புடுதான் கொஞ்சம் இதாக போட்டு சீனால் நினைப்போட தெரியும். அந்த உப்புடுதான் சில பேர் ஊரில் இருப்பினா கொஞ்சம் காசு வந்தோடனே காசுக்காரரோட மட்டும்தான் மதிப்புகள், காசுக்காரரை மட்டும்தான் தூக்கி பிடிச்சோன்னு தெரிகிறார். சொந்தத்துக்குள்ளேயும் அப்படித்தான். காசு இருந்தால் தான் கொஞ்சம் மரியாதை உடுப்பினம் பெரிய இது பண்ணுவேன். என்னோட ஒரு நாளும் கண்டு சந்தோஷமாக கதைக்கிறோம். இன்றைக்கு தெரியாத மாதிரி போகிறேன். மனித பிறவியில் ஒரு மனித கொஞ்ச கால வாழ்க்கை. அதுக்கிடையில் ஒரு தண்ணி பக்கத்தில் இருந்தால் நண்பனோ தெரிஞ்சவனோ எல்லாருக்கும் ஒரு இதாக இது பண்ணுறேன். ஓ சேகரம் ஒன்று தெரியுமே யாரு சேகரம் என்று சொல்றது இல்லை. நீங்களா நான் பக்கத்தில் இருக்குமா சேகரம் ஒன்று ஒருத்தர் இங்கே இருக்கிறது. இளமாலும் கொஞ்சம் இளமால் தான் வெள்ளையால் வெள்ள தெரியல. ஏன்னா ஏன்னா தெரியும் உயரம் பெறும் சேகரம் சொல்றாரு. ஏன்னா தெரியலங்க. உதுல உதுல ஒருத்தன் போறான் பாருங்க ஒரு உயரமா நட்டையா ஒரு அவன்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க. அவனுக்கு அவனுக்கு தான் தெரியும் கேளுங்க. அவன் அவனே தெரியும் போய் கேளுங்க. அவரை போட்டு விடும். என்ன என்ன சேகரம் ஒன்று தெரியுமே சேகரம். ஓ சேகரம் எந்த சேகரம் சேகரம் ஒன்று தான் சொல்லுங்க. எந்த இடம் இதை சொன்னது இவ்வளோ தான். நீங்கள் இந்த இடமோ நான் இந்த இடம் தான். ஓ எனக்கு ஓ ஓ நான் வேறு வேலை வேலை போகிறேன். ஓ சேகரம் தெரியும் இந்த உள்ள பனங்காடை நிற்கிறான். உனக்கு கேளுங்க அவனை கேளுங்க அவனை கேளுங்க. நான் வேறு இலவில நிற்கிறேன். அவனை கேளுங்க சேகரம் தானே. மன தெரியும் உனக்கு கேளுங்க. உனக்கு தெரியும்
வந்து வாட்சி கிடக்கு எங்க விடிய காலம் ஆட்ட முகத்துல முடிச்சாண்டு தெரியாது. அடே இஞ்ச இஞ்ச வாடா போ போதுல நிக்கா ஓடு. இதா இதையாச்சும் கேட்டுட்டு போ. தெரியாத மாதிரி போறான் ஜெவன் பாறான். இதுக்குதான் இதால போன அவன் நிக்கிறான். ஐயோ இந்த பக்கத்தால போ. ஜெவன் பாறான் என்ன செய்யறான் தெரியா. அங்கால போனா பிச்சு பண்ணி நிக்க மந்திரி சேகரமாயிரண்டு போது என்ன சேகரம் மட்டும் தான் தெரியா. நீங்க இவட மட்டும்தான் சொன்ன சேகரம் இவடம்தான் இருக்கிறான். வெள்ள படியன் எந்த உங்களோட உயரம் பெறும். அவனை தம்பியார் வெளிநாட்டுல இன்றைக்கு அவனை பிறந்தனார். இன்னும் கொஞ்சம் விளாங்குது நல்லா மணக்குது. கிட்ட வர விளாங்குது நல்லா தான். எல்லாம் பாவிச்சு போட்டு வந்து நிக்கிறீங்களா
சேகரமா தம்பி நீ யாரண்டே எனக்கு தெரியல தம்பியோ அண்ணாவோ தெரியாது இந்த சேகரம் வண்டி இல்ல ஒரு தரம் சரி தாப்பன் பேர் என்ன அவருக்குமே ஏதோ சேகரம் தான் அவருக்கு தாப்பனுக்கும் சேகரம் சேகரம் எனக்கு தெரியாது என்ன சேகரம் தெரியாது இல்ல தெரியாது நான் இந்த ஊருக்குள்ளே இருக்கிறேன் இல்ல நான் ரெண்டாவது கன மாதத்துக்கு பிறகுதான் இப்ப வந்து நிக்கிறேன் நீ இந்த கதையில வெளியில ஆக்களை சொல்ல அவனை எங்க சேகரம்னா அவனை கூப்பிட்டு அவனை அனுப்பிவிடும் அதை விட்டுட்டு என்ன கூப்பிட்டு விசாரி விளையாடி கொண்டிருக்கீங்க பின்ன என்ன உங்களை பார்த்தா கிரந்தமா முடியாது இந்த பாறான் உன் பாறான் திருப்பி நான் நீ ஊர்ல ஊர்ல ஒரே ஊர்ல ஒரே ஊர்ல இருக்கிறியா நீங்கள் இந்த ஊர்ல இருக்கிற செய்யறது தெரியாது உங்களுக்கு பாத்தி உனக்கு என்ன தானியா ஒரு ஒரு ஊர்ல இருந்தோட நானு நீ கொள்ளு பாடுக்கணும் தான் வேலியில வந்தவன் தர எங்களுக்கு ஏடி வைக்கிறாங்க அவன் நான் என்ன செய்யறது அவன் ஒருக்கா போய் மருகில போட வந்து வந்து கிட்ட மனமட புதுக்குள்ள ஒரு 50 வீடு இதுக்குள்ள ஒரு 100 வீடு இந்த அதுக்குள்ள அதுல 150 வீடு எல்லாரும் எங்க வேணா ஒருத்தர் தெரியாது சரி சைத்தான் மானம் வருது சைத்தான் நான் ஊர்ல இருக்கிற நாங்களும் ஒற்றுமையா இருக்கணும் வாரவர்கள் வெறிய போட்டு வந்து ஏதோ கேட்கலாம் ஒற்றுமை இல்ல அடிதான் ஒரு ஊர்ல இருந்தோடு அவன் வந்து எங்களுக்கு தானே விழுந்து தானே அடிச்சு இன்னொரு காட்சி செய்யுங்க நல்லா கிடைக்கும் இன்னும் பலன்கள் கிடைக்கும் எனக்கு முதல்ல வடிவா சொல்ற வேற மாதிரியில கேட்டு சேகரத்தில சேகரம் கடை சேகரம் வேற போங்கோ நாலு பேர் போங்கோ அதுல பழைய சடிக்கிடா ரெண்டு அதுக்கு அப்ப ரெண்டு போயங்கோ அப்படியே நேர போங்க அப்படியே அப்படியே நேர போங்கோ அப்படியே போய்கொண்டே இருங்கோ அந்த பாதை எங்க எங்க திரும்பதோ அங்க எல்லாம் திரும்பி போய்கொண்டு ஒரு மணித்தியாலும் போங்கோ முக்கியமான அலுவலுக்கு போன வருஷம் அடிக்கடி வளைக்கிறேன் அது ஒரு ஒழுங்கா போடாதான்டா மழை தொடங்கினா இந்த ஊர்ல எல்லாம் சேரும் சுரி மழை வந்து கிடாக்கு மற்றது இந்த காபட் ரோட் இல்ல எல்லா இடம் பழுக்குது அந்த இடம் வண்டி இல்ல எல்லா இடம் பழுக்குது அதுக்கு அதை வளர்க்குறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாலத்தை கட்டி விடுறான் இல்ல அப்ப இனி வாகனங்கள் ஓடுறாங்க மெதுவா அமைதியா ஓடணும் முறுக்கி அடிச்சு கொண்டு தெரியப்படாது விளாங்குதோ சரஸ்வதி பூஜையும் முடிஞ்சது உங்க ஆனா கோயில்லேயே தான் போட்டுக்கூடாது என்னென்னு தெரியாங்க
ஒரே சத்தமாக அது இன்றைக்கு ஆயுத பூஜை ஆ ஆயுத பூஜை எல்லாம் முடிஞ்சதாப்பா எல்லாம் முடிஞ்சதெல்லாம் அப்போ என்ன பாட்டுக்கிற கோயில பூஜை என்னென்ன சரியாக கடா சத்தம் போடுவேன் இந்த பொண்ணு திரும்பி வரான் ஐயோ ஐயோ வாரான் நீ சேகர மக்கள் வாரான்னு கக்காத மாதிரி இன்னும் இல்லை இனி நீ போயிடா அவன் இன்னும் பெரியோட வாரான் போடு வாரான் 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 அந்த காலம் பனை பனையில ஒளிச்சு விட்டோம் என்ன ஒரு கிலோமீட்டர் நடவுங்க ஒரு நல்ல ஆளுக்கு அடிச்சவும் பழைய கொடுத்து விட எனக்கு ஒரு டவுட் உண்டு எங்கட ஊர்ல என்ன பேர் இருக்கும் சேகரம் சேகரம் வந்து பேர் வைக்கிறது இந்த குடும்பம் குடும்பம் வந்து வாச்சது சேகரத்தின் குடும்பம் வெறியில தெரியுது திருப்பி வரான் போட ஏத்தி போட்டா போட சார் திருப்பி வாரான் 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 என்ன சரத்தை போய் வாங்க வாட்டி அம்மையில இந்த கட்டு பேர் கொடுத்து அனுப்புவேன் எடுத்து சரி விடா இவன் வந்து பொங்கலை பதைப்பா பக்கத்து விட்டு பக்கத்து அங்க ஊர்க்காரன் வந்து எங்களை சேர்த்து எங்கட ஊர்ல நானும் நீ மொட்டுமா இல்லாட்டி இப்படியான பிடிக்கல மட்டையோட இப்படி இந்த பனங்காயில பைப்புற போய் கெடுப்போம் நான் நீங்க நேரால போங்க நேரம் உங்க நேரம் போன அப்போது ஒரு பதினேழு உயரமானவன் மொக்கராணி மொக்கரா அவனை போய் கேக்குற அவன் பேச்சு அந்த ஊர்ல இருக்க ஒருமே கேட்க மாட்டான் நீ கட்டு தெரிஞ்சிருக்கு அந்த ரெண்டு பேரும் உன சேர்ந்த நேர நடைதால ஒரு கிலோமீட்டர் நட மிச்சம் எங்க போறான் திரும்பி வந்த கேள்வி நாங்க உனக்கு சொல்றோம் உதால போடா நாலு மணி ஆனா சேகரம் பாசியாலே போடும் தெரியா போ இதுதான் அதுவும் சந்திச்சு பெரிய நீங்க எங்களுக்கு எல்லாரையும் தெரியும்
நீங்கள் சொல்ற சேகரத்தை தான் உங்களுக்கு தெரியாது. யார் அந்த சேகரம்? அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு பேரு ஊரோட ஊரோட உண்டு இல்லையோ? என்னடா ராஜ ஓடே ராஜர் ராஜசேகரம் அமெரிக்கன் இப்படி ஒரு சேகரம் ராயசேகரம் வேண்டும் ராயசன் மிஞ்சி ஒரு தரம் இல்ல. நீ சொல்ற ராயஸ் அப்படி இல்ல, அது வேற யார்? அது இடம் பொடியல். அதான் என்ன பார்த்த வயசாளி ராஜசேகரம் தான். இந்த பனங்கோட்டை இப்ப பறக்கும். அந்த பயம் இருக்காது எனக்கும் அமுக டுமுக அம்மாள் டுமாள் அமுக டுமுக அம்மாள் டுமாள் அமுக டுமுக அம்மாள் டுமாள் அமுக டுமுக அம்மாள் டுமாள்